ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டைம் சொல்லவா? 3, 2, 1. சரி, நானே சொல்கிறேன். லெமன் டீ பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, டீத்தூள், லெமன் ஜூஸ், தேவையான அளவு தண்ணி. இப்போது எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதில் உங்கள் எத்தனை பேருக்கோ அத்தனை பேருக்கு. இப்போ நான் ஒரு பேருக்கு அளவு சொல்கிறேன். ஒரு பேருக்கு ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஓகேவா? அப்புறம் 1/4 ஸ்பூன் டீத்தூளை. ரெண்டு பேர்னால் இதே வந்து டபுளாக போடுங்க, அவ்வளோதான். ரெண்டு பேருக்கு 4 பேர்னால் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும், அவ்வளோதான். அப்புறம் தேவையான அளவு 1 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை ஒரு பிஞ்ச் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டிடுங்க. இதில் வந்து நம்ம வந்து புதினாவும் வந்து சேர்த்துக்கலாம். அதை கொதிக்க விடும் போதே வந்து கசக்கி சேர்த்துக்கலாம். புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதவங்க கடைசியில் இறக்கிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை புதினா சேர்க்காமலேயும் இருக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இன்னொன்று ஏன் வடிகட்டுறோன்னா, டீத்தூளும் வடி சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்னொன்று நாட்டு சர்க்கரையில் சில இதில் வந்து ஒரு மண்ணாட்டம் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நான் வடிகட்டிக்கிறேன். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெமன் டீ ரெடி. இனிமேல் எதுக்கு போய் வெளியில் குடிச்சிக்கிட்டு, வீட்லேயே குடிக்கலாமே. அதுவும் ஹெல்த்தியாக வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சு டேஸ்டியாக அல்டிமேட்டாக இருக்கும்ல, செஞ்சு பாருங்கள். இதோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? எனக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.